வணக்கம். நான் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல போறேன். நான் என்ன கதை சொல்ல போறேன்னா, ஆசிரியர் பண்ணி ஒரு அற்புதமான பணின்ற தலைப்புல தான் சொல்ல போறேன். ஒரு மாணவன் வந்து நான் முன்னாள் படிச்ச ஒரு ஆசிரியர்கிட்ட போய் சொல்றான், சார் நான் யாரு ஞாபகம் இருக்கா சார்னு கேக்குறான். அதுக்கு சார் சொல்றாரு, இல்லப்பா நீ யாருன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் சொல்றான், சார் நான் 12வது பேட்ச்ல படிச்சேன், இப்பயாவது ஞாபகம் இருக்கா சார்னு கேக்குறான். சார் சொல்றாரு, இல்லப்பா தம்பி இன்னமும் ஞாபகம் வரல, நீ படிச்ச மாதிரியே ஞாபகம் இல்லப்பா தம்பி அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் சொல்றான், சார் நான் அன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை சொல்றேன், அதை சொன்னா நான் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றான். சரி சொல்லுப்பா தம்பி, அப்பயா ஞாபகம் வருதான் பாக்குறேன்னு சொல்றாரு. அவன் சொல்றான், சார் அன்னைக்கு என் நண்ப ஒருத்தன் ஒரு காஸ்ட்லியான வாட்சை கட்டிட்டு வந்தான், அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, இதுதான் சமயம், அவன் இடைவெளி போயிட்டான், இதை விட்டுட்டா நம்மளால அதை எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு நான் அந்த வாட்சை எடுத்து வச்சுக்கிட்டேன். அவன் உங்கள்கிட்ட அழுதுட்டு வந்து, சார் என் கடிகாரத்தை யாரும் எடுத்துட்டாங்க, எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட அழுதுகிட்டு இருந்தான். நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க, எல்லாரு கண்ணையும் கட்டிட்டீங்க, கட்டிட்டு எல்லார் வாட்சியும் எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணீங்க. என் பாக்கெட்ல வாட்ச் இருந்துச்சு, சத்தமே போடாம யார்ட்டையும் எதுவும் சொல்லாம அந்த வாட்சை போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நீங்க நினைச்சிருந்தா எனக்கு திருடம் பட்டம் கட்டி என்னை அவமானப்படுத்திருக்கலாம், நீங்க எதுவுமே பண்ணல, எனக்கு தனியா கூப்பிட்டு ஏன்பா தம்பி இப்படி பண்ண, நீ இனிமே இப்படி பண்ணாதான் நீங்க சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லல. நீங்க அப்ப பண்ணதுதான் சார் எனக்கு ஒரு ஆர்வம் வந்து இப்ப நான் உங்க முன்னாடி ஒரு ஆசிரியரா நிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப சார் இப்பவாது ஞாபகம் சார் அவன் கேக்குறான், இல்லப்பா தம்பி நான் இன்னைக்கு தேடுறப்ப நானும் என் கண்ணை கட்டிக்கிட்டு தானப்பா தேடினேன், எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சார் சொல்றாரு. பாத்தீங்களா, எங்க தான் கண்ணை அவுத்துட்டு அவனை பாத்துருந்தா ஒவ்வொரு தடவை அவனை பாக்குறப்ப அந்த வாட்சி திருநிலைகள் தான் ஞாபகம் வரும், அதனால தான் கண்ணையும் கட்டிக்கிட்டு அவனை தேடி இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தனை அடிச்சுதான் திருத்தணும் கிடையாது, அன்பாலையும் திருத்தலாம். ஆசிரியர் பண்ணி ஒரு அற்புதமானி, அதுக்கு நீ உன்னை அர்ப்பணி என்று சொல்லி நன்றி கூறி